ஹாய், ஹலோ மக்களே, சித்த சன்மார்க்கம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கொரோனாக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய இடத்துல ஆவி பிடிக்கிறாங்க. அதில் எந்த இலையை போட்டு எப்படி ஆவி பிடிச்சா நமக்கு நல்லதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நல்லா பயன்பெறுங்க. ஆவி பிடிக்கிறதுக்கு தேவையான இலைகள்னால், வேப்பிலை, நொச்சி இலை, ஆடாதொட, மஞ்சள், கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் வச்சு நம்ம ஆவி பிடிக்கிற மெத்தடை பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இலையை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாங்க. மலைப்பகுதிகளில் வளரும் மூலிகை இலைகள்லேயே மிகச்சிறந்த மூலிகைனால் அது வந்து நொச்சி இலைன்னு சொல்லலாங்க. இது வந்து தோட்டப்பகுதியிலும் வயல்லையும் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாங்க. நொச்சி இலை வந்து புதர் செடியாகவும் இருக்கும், மரமாகவும் வளருங்க. இந்த செடியில் உள்ள வேர், பட்டை, விதை, பூக்கள், முழு தாவரமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குங்க. இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து விட்டக்ஸ் ட்ரைஃபோலியா விட்டக்ஸ் நெடுங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஏசியாலாம் நிறைய காணப்படுகிறதுங்க. இதோட இலையில் கேஸ்டேசியன், ஐசோஓரின்டின், கிரைசோஃபீனால், லுட்டியோலின்னு பயனுள்ள கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்லாம் நிறையா ப்ரெசன்ட் ஆகிருக்குங்க. இதை வந்து நீரில் ரெண்டு கைப்படி நொச்சி இலையை சேர்த்து லேசாக கொதிக்க வச்சு வெதுவெதுப்பான அந்த நீரில் குளித்து வந்தீங்கன்னா உடல் வலியெலாம் வந்து ஃபிட்டாக பறந்து போகுங்க. உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்க நொச்சி இலையை வந்து கொதிக்க வச்சு அதில் பனைவெல்லம் கலந்து குடித்து வந்தால் நீங்குங்க. உடலில் இருக்கும் கப நோய்களை விரட்டி அடிக்கணும்னா நொச்சி இலையை வந்து நீங்கள் பயன்படுத்தணுங்க. ஜலதோஷம், மூக்கடைப்பு, முக்கியமான சைனஸ் தலைவலிக்கெலாம் விரைவாக தீர்வு அளிக்கிறது நம்ம நொச்சி இலைங்க. இந்த இலையை வந்து கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கணுங்க. சைனஸ் தலைவலி இருப்பவங்கனா நொச்சி இலையில் வந்து கொஞ்சம் சுக்கு சேர்த்து அரைச்சி தலையில் வந்து பத்து போட்டிங்கன்னா தலைவலிக்கு வந்து ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்குங்க. மூட்டு வலி இருப்பவங்களாம் நொச்சி இலையை வந்து மூட்டுகளில் மீது தடவி வந்தாலும் வலி குறையுங்க. புண்களின் மீது வந்து இதோட சாரை வந்து புழிஞ்சி போட்டிங்கன்னா சீல் வர இருக்கிற புண்கள் கூட சீக்கிரமாக குணமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் நொச்சி இலையோடு வேப்பிலையை கலந்து எரித்து புகையை விட்டிங்கன்னா வீட்டில் வந்து கொசுக்களே வராமல் நீங்கள் தடுக்கலாங்க. அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது தாங்க ஆடாதொட இலை. ஆடாதொட வந்து சிறு செடியாகவும் சில இடங்களில் மரமாகவும் இருக்குங்க. இதோட இலை வந்து மாமர இலை வடிவில் வந்து இருக்குங்க. இது வந்து ஆக்சிஜன் அளவை வந்து இன்க்ரீஸ் படுத்துறதுனால இதை வந்து ஆயுள் மூலிகைன்னு சொல்கிறாங்க. இதோட வேர், பட்டை, பூவு, இலை அனைத்துமே மருத்துவத்தன்மை வந்து இருக்குங்க. இந்த இலையை வந்து ஆடு மாடு எதுவுமே திங்காத காரணத்தினால இதை வந்து ஆடாதொடன்னு சொல்கிறாங்க. இந்த ஆடாதொட வந்து பயன்படுத்துவதில் வந்து நேபாளம், இலங்கை, பங்களாதேஷ்னு எல்லா இடத்துலையுமே இது வந்து ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து ஜஸ்டிசியா ஆடாதொட. இந்த இலையை வந்து ஃபைட்டோ கெமிக்கல்ஸ்லாம் நிறையா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதில் வந்து அல்கலைட்ஸு, டேனின்ஸு, சாப்போனின், ஃபீனாலிக்ஸு, ஃப்ளேவனாய்ட்ஸ்னு நிறைய பயனுள்ள கெமிக்கல் காம்பனன்ட்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்க. இது வந்து நுரையீரலை பயன்படுத்த ஆடாதொட வந்து ஒரு சிறந்த மருந்தாக இருக்குதுங்க. நுரையீரலில் உள்ள சளியை நீக்கி ஆரோக்கியமாக வச்சுருக்க ரொம்ப உதவுதுங்க. இந்த ஆடாதொடையோடு தூது வேலையை கொஞ்சம் சம அளவு சேர்த்து எடுத்து கொஞ்சம் பொடியாக்கி தினமும் காலையும் மாலையும் தேனோட கலந்து சாப்பிட்டிங்கன்னா நுரையீரல் சம்பந்தமான நோய்களெல்லாம் நீக்கலாங்க. ஆடாதொட வந்து தினமும் சாப்பிட்டு வந்தால் ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்தத்தில் உள்ள தேவையில்லாத உப்பு கொழுப்பெல்லாம் வந்து நீக்கலாங்க. இதை வந்து பொடியாக்கி தினமும் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷருங்கிற ரத்த அழுத்தத்தை வந்து நீங்கள் முற்றிலும் குணப்படுத்தலாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தாங்க வேப்ப இலை. நம்ம நாட்டிலே நிறைய மரங்கள் இருக்குது. அதில் சில மரத்தில் இறைவனாக கருதி வழிபட்டு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு மரம் தாங்க நம்ம வேப்ப மரம். வேப்ப மரத்தோட பொட்டானிக்கல் நேம் வந்து அசடிரச்சா இண்டிகான்னு சொல்கிறாங்க. வேப்ப மரம் வந்து முதன் முதலாக அஸ்ஸாமு, பர்மாவில் தாங்க தோன்றுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வளர்ந்து நிறைய பயன்களை தருதுங்க. இதோட கெமிக்கல் காம்போசிஷன் வந்து நிம்பின், நிம்பானின், நிம்பாண்டியல், அஸ்கோபிக் ஆசிட் இப்படின்னு நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்லாம் ப்ரெசன்ட் ஆகிருக்குங்க. இப்படிப்பட்ட வேப்ப இலையை சில நோய் தீர்க்கும் தன்மைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. வேப்பில் உள்ள கொழுந்து இலைகளையும் பூக்களையும் ரசமாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புல உள்ள வயிற்றில் உள்ள செரிமான கோளாறுகளெல்லாம் நீக்கலாங்க. வேப்ப இலையை சாறை குடிப்பதுனால நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி அம்மை நோயை வந்து முற்றிலுமாக தவிக்கலாங்க. இந்த வேப்ப இலையை தண்ணீரில் வேக வச்சு லெமனுடன் சேர்த்து குடித்து வந்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனைகள்லாம் முழுவதுமாக குணமாகலாங்க. உடலில் உள்ள காயங்களெல்லாம் பாக்டீரியாக்கள்,
அல்லது கிருமிகள்லாம் வராமல் தடுக்க இந்த வேப்ப இலையை பயன்படுத்தலாங்க. உரோனரி இதய நோயின் அபாயத்தை கணிசமாக குறைக்கணும்னா இந்த வேப்ப இலையை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரணுங்க. அது நம்ம இரத்த ஓட்டத்தையும் சீராக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேப்ப இலை மலேரியா, ஃபங்கல் டிசீஸ், சரும அலர்ஜி பிரச்சனைகள், புற்றுநோய், விஷத்தை முறிக்க, முகப்பொருள் நீக்க, சருமத்தை பாதுகாக்க இப்படின்னு நிறைய பலன்களை தருதுங்க நம்ம வேப்பில். அடுத்ததாக இந்த மூன்று இலையை வச்சு நம்ம எப்படி ஆவி பிடிக்கலாம்னு பார்க்கலாங்க. ஆடாதோட நொச்சி இலை, வேப்பிலை இந்த மூன்று இலையும் பறித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு சிறிது மஞ்சள் உப்பு சேர்த்து ஆவி பிடிச்சிங்கன்னா கொரோனா போன்ற வேறு எந்த நோயும் நம்ம சுவாச பாதையில் இல்லாமல் தடுக்கலாங்க. இதை ஒரு வாரத்துக்கு மூன்று முறை செஞ்சு வரலாங்க. கொரோனாவை வருமுன் காப்பதற்கு கண்டிப்பாக எல்லாருமே ஆவி குடிங்க, கஷாயம் குடிங்க, நம்ம இம்யூனிட்டி பவரை அதிகமாக்குங்க, வீட்லேயே சேஃபாக இருங்க, வெளியும் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க, எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காப்பதே சிறந்தது. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல மூலிகை செடியோடு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.